ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நண்பர்களே வாங்க, அதாவது பாருங்க, இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக், உங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான டாபிக். ஒரு நீ வரைவல் இல்லை ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி வைங்களேன். இது நீ வரைவல் அப்படின்னா, நான் நீ வரைவல் கமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இது வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூ மாடல் அப்படின்னு வைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போட்டிருக்கோம், இது ஒரு நியூ மாடல். ஸோ நண்பர்களே பாருங்கள், வீட்டில் நம்ம வீட்லேயே வைங்களேன், நம்ம வீடு அலுவல் பெரிய கமர்ஷியல் பிளேஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள், ஒரு தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் மஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள், ஒரு கேன் வச்சுருவாங்க, ஒரு டேப் வச்சுருவாங்க. ஸோ அது நம்ம டேப்பை திருவி அந்த இடத்துல ட்ராப் ஆகி தண்ணி எல்லாம் வேஸ்டேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ புதுசாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட்டப், வாட்டர் டிஸ்பென்சர் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே ஒரு மோட்டார் இருக்குது, ஒரு டிசி மோட்டார், 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய மோட்டார், 1500 mAh 5 வோல்ட் இதான் அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட். பாருங்கள், இதிலேருந்து ஒரு ஹோஸ் வந்துடுது, கீழே ஒரு சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ft அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த வாட்டர் கேனுடைய பாட்டத்தில் போய் விழுற மாதிரி ஒரு ஹோஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஹோஸ் அந்த ஹோஸ் இதில் ஃபிட் பண்ணி நீங்கள் கேனில் நீங்கள் அப்படியே நீங்கள் பிளக் இன் பண்ணி பாட்டத்தில் விட்டுட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, இதை நீங்கள் ஆன் பண்ண உடனே தண்ணி இங்கே வந்துடும். ஆனால் பழைய செட்டப்லனா நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த பாட்டில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஸோ ஃபுல் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பட் இந்த கேஸில் எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இதான் டேப். இப்போ நீங்கள் அப்படியே ப்ரெஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்படி நின்றுது, இப்படி நின்றுது. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி இந்த இடத்துலேருந்து அவுட்லெட் ஆயிரும். ஸோ இன்லெட் பாருங்கள், தண்ணியோட இன்லெட் வந்து வாட்டர் கேனில் இருந்து, வாட்டர் கேனுக்கு மேலே இதை நம்ம இப்படி வச்சிடறோம். ஸோ இதில் ஆன் பண்ண உடனே இதில் தண்ணி வந்துடும். ஆன் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 40 seconds சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 80 seconds சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 40 seconds எதுக்காகனா, 40 seconds நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் 40 seconds ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து ஒரு 40 seconds மட்டும்தான் ஆன் ஆகும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த 40 seconds இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 liter கேன் வச்சுருந்தீங்கன்னா அந்த 1 liter கேன் வந்து ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 80 seconds பாருங்கள். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் நீங்கள் அவுட்லெட் எடுக்கக்கூடியது வந்து நீங்கள் உங்களுடைய பவுல் வந்து பெருசாக இருக்கலாம், இல்லை நிறையா தண்ணி வேணும்னு நினைக்கலாம். அந்த 40 seconds விட அதிகமான தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் மேபி ஒரு 2 liters அப்படி கல்குலேட் பண்ணுங்கள். 2 liter கேனை இந்த சைடில் வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 80 seconds நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, 80 seconds மோட்டார் ஓடுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ 1 liter வேணுமா 2 liter வேணுமா, இல்லை குறைந்தளவு தண்ணீர் வேணுமா ஏதாவது பவுலில், இல்லை அதிகமான தண்ணீர் வேணுமா பவுலில், 40 seconds 80 seconds. ஸோ ஒன்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் எந்த செகண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வாட்டர் எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது, வாட்டர் வந்து கீழே கொட்டாது. அப்போ நம்ம அந்த இடத்துல தண்ணியெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அந்த இடம் ஒரு மாதிரி பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாது. ஸோ சூப்பராக இருக்குது, நைஸாக இருக்குது, பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல உங்களுக்கு வந்து. அது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வச்சுருக்க நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கும் போது, அந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பியூட்டியாக, ஒரு டெக்கரேட்டிவாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ நண்பர்களே பாருங்கள், இது ரொம்ப அருமையாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரைஸ் பாருங்கள், ஜஸ்ட் 450 rupees தான். இந்த மெட்டீரியல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பை பண்ணிக்கலாம், இந்தியாவில் இருந்தாலும் பை பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் பை பண்ணிக்கலாம், எங்கே இருந்தாலும் பை பண்ணிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் சொல்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம மெட்டீரியல் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நீங்கள் என்றைக்கு ஜிபே பண்ணிக்கலாம், அதில் அதர் 4 to 5 days இந்த மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குற அட்ரஸில் மெட்டீரியல் வந்து ரீச் ஆயிரும். இந்த நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது திருந்தூர் உங்களுக்கு உண்டான 2 videoக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும், அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.